லாஸ்ட் விலாக் பார்த்திங்கன்னா நம்ம வளகாப்புக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாக் அது. அந்த விலாகில் பார்த்திங்கன்னா நம்ம மண்டபம் புக் பண்ணது, அப்புறம் ஐஷோ போய் அழைச்சிட்டு வந்தது, அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் பண்ணது, அதோட ப்ரைஸோட எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருப்பேன். ஸோ அந்த விலாக் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த விலாக் பார்த்திங்கன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டோம். மறுநாள் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணோம், ஏன்னா அதுக்கும் மறுநாள் வந்து கறி விருந்து, அதுக்கப்புறம் வளகாப்பு இப்படின்னு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருந்துச்சு. அந்த க்ளீனிங் டே அப்போ நான் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங்லேயே தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோம். எந்த கிளிப்பிங்கும் எடுக்கலை, ஏன்னா நான் வீடியோ எடுத்தேன்னா எல்லாம் ஃபன் பண்ணிட்டு ஜாலி பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருவானுங்க, வேலை செய்ய மாட்டானுங்க. ஸோ அந்த க்ளீனிங் பண்ண டேயோட கிளிப்பிங் எதுவும் இல்லை. ஸோ மூஞ்சி வந்து ஏன் ஷாருக் ஃபோன் ஆஃப் பண்ணு. ஸோ மூஞ்சி வந்து ரொம்பவே கொடூரமாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்த மாதிரி நான் இப்போ தான் தலை குளிச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போ டைம் என்னன்றதை பார்த்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன இது அப்படி லூஸ் மாதிரி செய்கிறோம். ஆமாம், எல்லாம் வந்து உழைச்சி கழிச்சு செத்து போய் கிடக்கிறானுங்க. இருங்க, உங்களுக்கு டைம் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட மார்னிங் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு நைட்டு 1 மணிக்கு தான் நாங்கள் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்திருக்கிறோம். செம்ம டயர்டில் இருக்கிறேன் நான். ஸோ ரோஷன் வந்து எனக்கு சுட 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 தோசை ஊற்றி கொடுத்துருக்குறான். நான் தான் வந்து இந்த சட்னி அரைச்சேன், சும்மா கொத்தமல்லி சட்னி, வதக்கின சட்னி. இங்கெல்லாம் ஒருத்த வந்து செத்து கிடக்கிறான். ஷாருக்கு ஷாருக்கு உசுறு இருக்காடா, அவன் மூஞ்சியை பாருங்களேன், பிச்சைக்காரன் நட்டமே. ஏன்னா இவனுக்கு ஹெவி வேலை. அப்படியே ரோஷன் என்ன பண்ணான்னு காமிக்கிறேன். நாங்கள் நீட் பண்ணியே வீடு இப்படி தான் இருக்குது. இப்போ வராத இப்போ வராதங்கிறான். எங்கடா ஓடுற, ஏன் ஏன் எஸ்கேப் ஆகக்கூடாது, எஸ்கேப் ஆகக்கூடாது, ஏன் உள்ள என்ன இருக்கு. இங்கே பெரியமாவை போய் 3:00 ஜங்ஷனில் பிக்கப் பண்ணணும், அவங்க ஊர்லேருந்து வராங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு சமைக்கும் போகிறோம், நாளானிக்கு வளகாப்பு. சாப்பிட்டு தூங்குறதுக்கெல்லாம் டைம் இருக்காது போல, அப்படியே கிளம்பிட வேண்டியதான். எவ்வளோ அழகாக அஷ்ட கோணலாக போகுது மூஞ்சி. டைம் வந்து 2:50 கிட்ட ஆகுது. ஜங்ஷன் வந்து பெரியமா பிக்கப் பண்ணிட்டு காஃபி குடிக்கிறேன். ஆமாம் பெரியமா. டைம் பார்த்தீங்கன்னா 3:20 மேலே ஆகுது. நான் சாப்பிட்டே எல்லாம் வந்து 1:30 போய் படுத்துட்டானுங்க. நான் தூங்கவே இல்லை, அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா நான் தூங்கிட்டேனா போய் பிக்கப் பண்ண முடியாது, அதனால் அப்பா போய் எழுப்பிட்டு நான் வந்து பிக்கப் பண்ண வந்தாச்சு. ஐயப்பன் கோயில் பெரியமா, இது வந்து அப்பார்ட்மெண்ட், இது அப்பார்ட்மெண்ட்டு, திருச்சியிலே பெரிய பில்டிங். எனக்கு வந்து இந்த மாதிரி பிளாங்கான ரோடில் வந்து என்னோட வண்டியில் நான் டிரைவ் பண்ணிட்டு வரணும்னு ஆசை. ஆனால் என் பின்னாடி ஒரு 10 நாய் வேற துரத்தும், அதான் பிரச்சனை. மணி வந்து தெரியலையே, 3:45. ஸோ மணி வந்து 3:45. ஃபைனலி இட்ஸ் டைம் டு சே குட் நைட், பாய். நாளைக்கு வேற வீட்டில் வந்து வீடு சமைய கும்பிட்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 2 hours தூங்குவோம், குட் நைட். வளகாப்புக்கு சொந்தக்காரங்களாம் வந்து தங்குவாங்கள்ல, அதனால் வந்து ஏசி கூலிங் வரணும் அப்படின்றதுக்காக 2 ஏசி சர்வீஸ் பண்ண சொன்னோம். டஸ்ட்டை பாருங்கள் ஏசியில், ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணிடுவோம். அப்படி இருந்தே வந்து டஸ்ட்டு அப்படி இருக்குது. இது வந்து மறுநாள் மார்னிங் ஒரு 8:00 கிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இன்னும் தூங்கி வழிஞ்சிட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக வளகாப்பு முடிஞ்சு ஒரு 10 டேஸில் வந்து தீபாவளி, அதனால் வந்து நான் விசித்திரமாக தான் பேசிகிட்ருப்பேன். ஏன்னா பஸார் ஃபுல்லாக தீபாவளி கும்பல் இருந்துச்சு, அதனால் கும்பல் இருக்குது கும்பல் இருக்குன்ட்டே தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நவம்பர் 3, நான் அம்மா பெரியமா 3 பேர் சேர்ந்து பஸார் கிளம்பிட்டுருக்கோம். பஸாரில் கும்பலான கும்பல் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் சும்மா போய் பார்ப்போம், நைட்டிஸ் அது இது வாங்கணும் நாங்கள். ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். இங்கேருந்தே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அங்கெல்லாம் எப்படி இருக்க போதும். இப்போ பெரிய கமல் தெரு வந்திருக்கோம், செம ரஷ்ஷாக இருக்கு. ஸோ இவங்க தான் என் பெரியமா. ஹாய் சொல்லுங்க.
இப்போ நாங்கள் திரும்பி பார்த்திங்கன்னா அம்பே மார்க்கெட்டிங் தான் வந்திருக்கோம். இன்னையிலேருந்து ஒரு நாளானைக்கு வந்து வளகாப்பு. இந்த டைமில் வந்து அம்பே மார்க்கெட்டிங்கில் வந்து கேட்டப்போ அவங்க வந்து சரக்கு வரலம்மா, நீங்கள் அட்வான்ஸும் பெருசாக கொடுக்கல, அதனால் வந்து நாங்கள் எவ்வளோன்றது ஃபிக்ஸ் பண்ணலை. சரி, எப்படியும் ஒரு 2 டேஸ் முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க, அதனால் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு நினச்சோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மிஸ்டேக் வந்து ரெண்டு பேர் பக்கமும் இருந்தனால சரி ஓகே, இனிமேல் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வருதோ வரலையோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேறு டப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவர்கிட்டே நிறையா தூக்கு டப்பாலேருந்து எல்லா டப்பாவும் ஸ்டாக் இருக்கும், நாங்கள் அது பார்க்காம இருக்கிறதுல பெருசாக வேணுன்றனால நாங்கள் அதுக்கு சொல்லவும் அது மதுரையிலேருந்து வர வேண்டியது வரலை. அந்த டைமில் வந்து லாக்டவுன்லாம் வேறு இருந்ததுனால ஒரு 5 டேஸ் ஆகிட்டாங்க, அதனால நாங்கள் அது ஃபிக்ஸ் பண்ணலை. சரி, இவங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு 500 பீஸ் இருக்கிற ப்ராடக்ட் அப்படியே கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கமால் தெருவிலே சிட்டி கோல்டு அப்படிங்கிற ஒரு கவரிங் கடைக்கு வந்திருந்தோம். ஏன்னா பெரியமாக்கும் கொஞ்சம் கவரிங்கில் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எனக்கும் வந்து நான் வந்து வளகாப்புக்கு எனக்கு ஒரு செட்டு வாங்கி கொடுத்துருமா, எனக்கு கோல்டு போட பிடிக்கல அப்படின்னு இருந்தேன். அதனால அம்மா வந்து எனக்கு ஒரு செட்டு வாங்கி கொடுக்க கூட்டிருந்தாங்க. எனக்கு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த சில்வர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. இந்த தோடாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் ஒரு சில்வரில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக லினன் சில்க்குன்னு சொல்லிட்டு சில்வரில் பார்டர் வருது, சில்வரில் வந்து சரி வருது, இந்த மாதிரி சரியெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் வந்து சில்வர் பேஸ்டில் ஒரு நெக்லஸ் இயர்ரிங் அந்த செட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது தான் தேடிட்டு இருந்தேன். நிறைய கடையில் தேடிட்டே கிடைக்கல, பட் இந்த கடையில் ஃபைனலி எனக்கு கிடச்சிது. இந்த நெக்லஸ் இந்த இயரிங்லாம் பார்த்திங்கன்னா நான் தீபாவளிக்கு போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இது எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்ட்டு. இந்த கடையில் தான் வாங்கினேன். இந்த கடையோட அட்ரஸ் லேண்ட்மார்க்லாம் என்னால் சரியாக சொல்ல முடியல. ஸோ அந்த விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், அதுக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணிட்டு கூட அந்த அட்ரஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. பெரியமா, நீங்கள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க? பெரியமா, நீங்கள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க? கம்மல் ஒன்று, கம்மல் ஐபோன்ல ஒரு நெக்லஸ் வாங்கினேன். ஹாப்பியா? ஹாப்பி. பெரியமா வாங்கினது அப்புறம் நான் வாங்கினதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசியாக வீட்டுக்கு போய்ட்டு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அட்ரஸும் ஒழுங்காக சொல்லலை, வேறு எந்த ஒரு டிசைனும் உங்களுக்கு கிளியராக காமிக்கலைன்னு ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தனி வீடியோ அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் போடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு எது எமர்ஜென்சி இங்கே பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்னும் ஷாப்பிங் பண்ண வேண்டியது நிறைய இருந்துச்சு, பஜார்லாம் போக வேண்டியிருந்துச்சு. ஆனால் டக்குன்னு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் இன்னொரு பெரியமா அவங்க ஃபேமிலி எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்குள்ளே. சரி, நம்மெல்லாம் தேவைக்காரங்க வெளில ஊர் சுற்றிட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது நல்லா இருக்காது இல்லையா, அதனால நாங்கள் வெக்கு வெக்குன்னு ஆட்டோ பிடிச்சி ஓடுறோம். எங்கள் அப்பா கார் எடுத்துகிட்டு வரேனாரு, ஆனால் அதுக்குள்ளேயே நாங்கள் ஓடுறோம். இன்னொரு பெரியமா பார்த்தீங்கன்னா நைட்டு வரதாக தான் இருந்துச்சு, பட் வந்து கால் பண்ணி நாங்கள் கிட்டக்கு வந்துட்டோன்னோடனே நாங்கள் வேகமாக ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்துட்டோம். இன்னும் ஷாப்பிங் எதுவும் சரியாக பண்ணலை. இப்போ வரைக்கும் பண்ண வரைக்கும் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பெரியமா வாங்கின திங்ஸ் எல்லாம் முதல் காமிக்கிறேன். அம்பே மார்க்கெட்டிங்கில் வந்து பெரியமா என்ன வாங்கினாங்க, சும்மா சின்ன சின்னதாக க்யூட்டாக நிறைய ப்ராடக்ட் எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா செவுத்தில் ஒட்டுற ஸ்டிக்கரு, கிச்சன்லேயோ இல்லை வந்து கிரைண்டருக்கு பின்னாடியோ ஒட்டலாம். இது பார்த்திங்கன்னா குட்டி தூக்கு, சட்னி ஊற்றி வச்சுக்கலாம், சாம்பார் ஊற்றி வச்சுக்கலாம், க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோன்னு தெரில, பட் மொத்தத்தில் ஒரு 400 இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சட்டி, அழகாக இருந்துச்சு, தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேஸ்கெட்டு, எவ்வளோ வந்து குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இத்தனை ப்ராடக்ட் அங்கே இருக்கானே எனக்கு தெரியலை, இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா குட்டி சொம்பு, இந்த சொம்பை மூடுறதுக்கு டம்ளர் முத கொண்டு இருந்துச்சு. இதுக்குள்ளே ஒரு கீ செயினும் வாங்கியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது தட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மூடுறதுன்னு நினச்சிட்டு நான் மூடி காமிக்கிறேன் கேன மாதிரி, பட் இதுக்கு மூடியது கிடையாது, டம்ளர் மூடுற தட்டு, அப்புறம் அந்த சொம்புக்கு மூடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெரியமா வாங்கினது. மொத்தத்தில் ஒரு 360 ரூபா 400 ரூபாக்குள்ளே வந்துச்சு. அகெயின் பார்த்திங்கன்னா இந்த ராஜஸ்தானி பேங்கிள் மட்டும் பத்தலை, ஏன்னா கசின்கெல்லாம் இதாக கொடுக்குறதா இருந்துச்சு. ஸோ இன்னொரு செட்டு நாங்கள் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 450 நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, இல்லை மல்டி கலர்ஸும் நிறையா இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல் பிளெயின் கோல்டில் வாங்கியிருந்தோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 செட்டுக்கு மேலே இருக்கும். எங்கள் பெரியமா வந்து சிட்டி கோல்டில் என்னெல்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கொடி, இது பீகாக் மாடலில் வருது முகப்பு. இதில் வந்து நம்ம டாலரும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை தாலி கொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராவல் டைமில் வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கல் வச்ச தோடு, பார்த்திங்கன்னா அச்சசல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து இது வந்து முறுக்கு பேங்கிள்ஸு, இது அப்படியே கோல்டு, இதை போய் மங்களில் கலப்படம் பண்ணி விட்டால் கூட இது கோல்டாக கவரிங்கான்னு நம்மளுக்கு வித்தியாசமே தெரியாது. அதே டிசைன் சப்ஜாடாக அப்படியே இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து ஒரு அட்டிகை ஒன்று வாங்கினாங்க, இருங்க காமிக்கிறேன். ஸோ இந்த அட்டிகை ஒன்று வாங்கினாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து என்னது மாடர்னாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து ஒரு சாரிக்கெலாம் போட்டால் க்யூட்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த அட்டிகை, அப்படியே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு சிம்பிள் அப்புறம் சூப்பராக இருக்குதுன்னு வாங்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இது தான் நான் வாங்கின செட்டு.
இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தோடு கூட அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதில் இது மட்டும் இல்லை, இதில் வந்து ஏடியில் வந்து இந்த கோல்டு பேஸ்லேயும் வந்து நிறைய செட் இருந்துச்சு. பிரைடல் செட்டெல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா எனக்கு சான்ஸ் கிடச்சா நான் தனி வீடியோ போடுறேன். மொத்தத்தில் பில்லு பார்த்தீங்கன்னா 6400 கிட்ட வந்துச்சு. என்னோட அந்த செட்டு வந்து 3000 கிட்ட வந்துச்சு. பெரியமாவோட அந்த அட்டிகை வந்து 2000 கிட்ட வந்துச்சு. எல்லாமே கேரண்டி உள்ள இது தான். எனக்கு கேரண்டி கிடையாது ஃபேன்சியில், அந்த வளையல் இந்த செயின் எல்லாமே கேரண்டி உள்ளது தான். மொத்தத்தில் 6400 கிட்ட வந்துச்சு. நல்ல நாளே நம்ம வீட்டில் எதுவும் சமைக்க மாட்டாங்க, பட் இது இன்னும் நல்ல நாளுன்றனால பஜ்ஜி போடன்னு சொல்லிட்டு பஜ்ஜி போட போயிருக்கிறாங்க கிச்சனுக்கு. நாம் கடலை மாவு இல்லை, அரிசி மாவு இல்லை, உளுந்த மாவு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன கடைக்கு அலைய விட்டாங்க. நான் பஜ்ஜி மாவு வாங்குறதுக்கு கடைக்கு வர நேரத்துக்கு நான் பஜ்ஜியே கடையில் வாங்கிட்டு வந்துடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பிக்கிட்டே தான் பஜ்ஜி மாவு வாங்க வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:45. அம்மா அப்பாலாம் வெளியில் போயிருக்கிறாங்க டப்பா கிப்பாலாம் வாங்குறதுக்கு ஷாப்பிங்க்கு. அம்மா பெரியமாலாம் என்ன தான் வீடை க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் கசமுசாக தான் இருக்குது. இவனுங்க வந்து ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நான் கொஞ்சம் முட்டி வலியோட திணறி திணறி பேசிகிட்ருக்கேன். அதோட டு பி மென்ஷன், இதை ஒரு 5வது தட்டி பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெஹந்தி டிசைனை மேலேயும் கீழேயும் போட போகிறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த மாதிரி, அதுக்கப்புறம் விழுப்புரம். அதுக்கு ஐயோ காமெடியா. இது பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த டிசைன் வரும். அதாவது ஒரு தாய்க்காரி வந்து குழந்தைய தூக்கிட்டு இருக்க மாதிரியும், ஒரு குழந்தை மேலே நான் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும், அதாவது கரடி பொம்மை உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் அழகான டிசைன் இதான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. நம்பலாமா? நம்பலாம். சரி, இந்த மாதிரி போடுவீங்கள என்ன ரேட்டு வாங்குவீங்க? ஒரு ஹேண்டுக்கு 1000 ரூபா, ரெண்டு ஹேண்டுக்கு 2000 ரூபா. இதை சொல்லி இருந்தால் இந்த மாதிரி ஆளுக்கே தெரியாது. சரி, பிரைடல் மெஹந்தி எல்லாத்துக்குமே வா. ஒரு ஆஃப் ஹேண்டு, இந்த மாதிரி கால் ஹேண்டு இவ்வளோ தூரம் போட்டால் 500. பரவாயில்ல ஏன் இது அம்பலால நாளைக்கு பின்னும் பிறகு 4000-5000 அப்படிலாம் நினைக்க மாற்ற மாட்டீங்கல்ல? இந்த தவசி வாக்கு மாற மாட்டான். சரி, யாரும் சொல்லிட்டீங்க விட்டுருங்க. இல்லை சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று வாக்கு மாற மாட்டான், ஏதோ சொல்லுவாங்கல்ல. 5 hours later வாடி போமா வாக்கு மாறாத ஏதோ சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே. நீங்களா இருந்தா இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் vlog எடுத்து போட்டுருவீங்க, நான் அப்படியே எடிட் பண்ணி ஆவணும். சோ கடைசி வரைக்கும் போட்டுட்டு எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். இப்ப ஃபேனை போடுறேன். ஸ்டார்டிங்லயே டிராபிக் ஜாம் ஆகுது. ஏன் தரிசனம் கிடைக்கலன்னா நீங்களா ஃபீல் பண்ண மாட்டீங்களா? அதனாலதான் இது வந்து நைட்டியும் இல்லாமல் ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அஜியோவில் வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு. நைட்டியாகவும் போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸாகவும் போட்டுக்கலாம், அல்லையே கொஞ்சம் மாடல் மாடலாக வரும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், சும்மா அழகாக இருக்கணும்ல அதுக்காக போட்டிருக்கேன், அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா இந்த தூக்குடப்பா கார்லேருந்து இறக்குனது, அப்புறம் வந்து எல்லா வளையலையும் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணது, சாக்லேட்டை போட்டது, மாங்கல்யம் போட்டதுன்னு ஒரு பெரிய லென்த்து வீடியோவாகவே எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இந்த கிளிப்பிங்லாம் நான் எப்போ எடுத்தேன், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியா? இப்போ எடிட் பண்ணலாம் லேப்டாப்லேருந்து சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஒரு கிளிப்பிங் மட்டும் அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கிளிப்பிங் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நான் உங்களுக்கு அப்படியே மொட்டையாக காமிக்கிறேன். இந்த டப்பா தான் நம்ம வாங்கினோம். இதோட ரேட் வந்து 70 ருபீஸோ இல்லை 80 ருபீஸோ. ஸோ நம்ம பழைய டப்பா வந்து 130 ரூபாய்க்கு வாங்கினோம். அதோட இது ஒரு 50 ரூபா கம்மியாகுது, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அது ஹோல்சேலாக வாங்கவும் நம்மளுக்கு நிறைய சீப்பாகவே கிடச்சிது. எனக்கு கரெக்ட் ரேட் தெரியலை, நான் வேணா உங்களுக்கு கேட்டுட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் கூட பின் பண்ணேன். ஸோ இந்த டப்பா வாங்கிட்டு நம்ம அந்த கோல்டன் கலர் வளையல் இருக்கு இல்லையா, அதை வந்து டேப்பை வாங்கி ஒரு 3 வளையலை சுற்றிட்டு அதில் வந்து மாங்கல்யம் அந்த இதை போட்டுட்டு அப்புறம் சாக்லேட்டு 1 ரூபாய் சாக்லேட் வாங்கி எல்லாத்துலேயும் போட்டு விட்டோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் டப்பா பேக்கிங்கு. அப்புறம் மஞ்சப்பை வந்து பேர் பிரிண்ட் பண்ணியே வாங்கிட்டோம். ரேவந்த் ஐஸ்வர்யான்னு போட்டு ஒரு 500 பையும் வாங்கிட்டு 500 டப்பாவையும் போட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒரு ரூம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். நல்ல நேரம் அந்த குலசாமி செஞ்ச புண்ணியம். நான் பார்த்தீங்கன்னா டப்பாவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோ வச்சு தான் இவ்வளோ நேரம் என்னால் ஓட்ட முடிஞ்சது, உங்களுக்கு காமிக்க முடிஞ்சுது. அந்த கிளிப்பிங்லாம் அழிஞ்சு போனது எனக்கு இப்போ வரைக்கும் மனசே கேட்கல. அரேங்கப்பா, இது போக வெளியில் சாக்கு, அங்கே சாக்கு, இங்கே சாக்கு இருக்கு. லைட்டிங் சரியில்லை. இந்த வ்ளாகே பார்த்திங்கன்னா வளகாப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது, அப்புறம் வளகாப்புக்கு முந்தின நாள் நடந்தது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நாளாக சேர்த்து இந்த வ்ளாக் போட்டிருக்கிறேன் நான். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக வளகாப்புக்கு முதல் நாள் நைட்டு சரசக்கா வந்து மெஹந்தியெலாம் போட்டு விட்டாங்க ஐஷுக்கு ஒரு கையில், இன்னொரு கையில் போடுறதுக்குள்ளே ஒர்க் மேலே ஒர்க் வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரீயாக போயிட்டு ஃபெமினாவில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சேட்டாவா என்னான்னு சொல்ல இந்த பையா கிட்டே வந்து நாங்கள் மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டோம்.
எனக்கு வந்து சரசக்கா போட்ட மெஹந்தி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா பார்த்து பார்த்து தத்ரூபமாக போட்டிருந்தாங்க. பட் இந்த பையா போட்டது வந்து அவர் வந்து ஸ்பீடாக போட்டதுனாலே என்னன்னு தெரியல, அந்த வந்து அந்த தத்ரூபமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் இருந்தாலும் ஒரு மெஹந்தி அந்த அவருக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்தோம், ஒரு 3000-4000 கொடுத்தோம் எங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபெமினாவில் வந்து அவர் இதெல்லாம் கொடுத்துட்டு வச்சுருக்கிறார் இல்லையா, வாடகையெல்லாம் கொடுத்துட்டு, அதனால ஓகேன்னு இருந்துச்சு. இல்லை அவரோட மொபைல் நம்பர்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சரசக்கா கைக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. இது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவலி தைலம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வந்து தலைவலி தைலம் இல்லைனா வால்னி ஸ்ப்ரே இதை எதையாவது அடிச்சுட்டு அப்புறம் மெஹந்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செவக்குமா. இந்த ட்ரிக்கும் எனக்கு சரசக்கா தான் சொல்லி தந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணல, ஆனால் எந்திரன் படத்தில் ரஜினி ரோபோட்டாக இருக்கும்போது கட கட கடகடன்னு போடுவார்ல அந்த மாதிரி தான் எனக்கு நேரில் பார்க்க எளியும் இருந்துச்சு, அவ்வளோ ஸ்பீடாக போட்டார். அப்புறம் இந்த நடுவில் இருக்கிற டிசைன் இருக்கு இல்லையா, இந்த கேர்ள் டிசைன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக சாரி ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக சரசக்கா போட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த பேபி டிசைனை காமிச்சு காமிச்சு நிறைய திருத்தம் பண்ணி அவர் போட்டு கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து சரசக்கா போட்டது இதனால்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லேடியோட மூஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தத்ரூபமாக இருந்துச்சு. இந்த பேபியோட முதுங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சரியில்லாமல் வந்துச்சு, ஆனாலும் அவர் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாரு எப்படி அட் லாஸ்ட். ஓ மறைச்சுக்கிறது, ஐயோ வேணாம் வேணாம். மோஸ்ட்லி இந்த மெஹந்தி நெயில் பாலிஷ்லாம் போட்டோம்னா எல்லாத்துக்கும். எங்களுக்கு வந்து வளகாப்புலேயே பிடிச்ச பெஸ்ட் பார்ட்னா இதுதான். நாங்கள் முதல் நாள் நைட்டு மறுநாள் வளகாப்புன்றதே தெரியாமல் கேஷுவலாக வந்து ஜாலியாக போயிட்டு மருதன்லாம் போட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன், குட்டி குட்டி ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்கன்னா ஒரு மணமருதற்கு இந்த மாதிரி போய் போடலாம். ரிலையன்ஸில் போடுறாங்க, ஃபெமினாவில் போடுறாங்க, நிறைய சேட்டாக போடுறாங்க. வீட்டுக்கு வர வச்சு போடுறதோட இந்த மாதிரி வெளில போயிட்டு போட்டுட்டு அது அழியாமல் வீட்டுக்கு வரதுல ஒரு ஆர்வமே ஜாலியாக இருந்துச்சு. பரமோ அப்படியே செய்யல, ஒரு லுக்கு பாரு பரமோ, பரமோ வந்து பாரு செய்யல பாரு. பாஸ் பண்ணிக்கலாம். உங்க அண்ணி கையை காட்டு. ஐஷு அண்ணி கண்ணு கண்ணு வச்சுருவாங்க இல்லையா? ஐஷு ப்ளீஸ் ஷோ யுவர் ஹேண்ட்ஸ், ஷோ யுவர் ஹேண்ட்ஸ். ஆ அப்படி திருப்புங்க. ஆ இதெல்லாம் நான் தான் பண்ணேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பண்ணோம் ரொம்ப நேரமாக. திஸ் இஸ் பரமு. பரமு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப கேவலமாக இருக்கும். இப்போ வந்து சைனீஸ் குரங்க மாதிரி இருக்கு. கை காமி பரமு, கை காமியா. இது வந்து ஆர்ச் பை லோக்கி ஏமாத்தி விட்டாங்க குழந்தை டிசைன். ஆமா ஆர்ச் பை லோக்கின்னு சொல்லு அண்டு வேலு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இது மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குங்கிற நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வளகாப்பில் மண்டபத்தில் என்ன நடந்துச்சு, இங்கேருந்து நாங்கள் மண்டபத்துக்கு எப்படி கிளம்பி போனோம், வளகாப்பு எப்படி நடந்துச்சுன்னு ஃபுல் வ்ளாக் போடுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ இருக்கேன். அது வரைக்கும் பை டாடா.